முயன்றால் முடியாது இல்லை மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தம்பிச்சா அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் எது வந்து சூஸ் பண்ணலாம், எது வந்து பார்த்தா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் லேட்டான ஏதாவது ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாப் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்க. ரெண்டில் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த மாதிரியான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப்னாவே அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் சென்ட்ரலாக இருந்தாலும் ஸ்டேட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். இதுவே வந்து பார்த்தா ப்ரைவேட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணாலும் சப்போஸ் வந்து வேலையை விட்டு நிப்பாட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு. இதுவே கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற பார்த்தோம்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து ஜாப் செக்யூரிட்டி ஒரு 95% மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தா ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒர்க்கையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் வந்து பார்த்தா லைஃபையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது சேலரி வைஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் நம்மளுக்கு. நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாவே ஒரு 12th குவாலிஃபிகேஷனில் இல்லை ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் சேலரியே வந்து பார்த்தா உங்களுக்கு 20,000 மேலே தான் இருக்கும். பட் ப்ரைவேட்டில் வந்து அப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தா நிறைய பேர் ஒரு சிங்கிள் டிகிரி யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தமிழ்நாடு பொறுத்தோன்னே 7,000-8,000 இந்த ரேஞ்சில் கூட சேலரி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா சேலரி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அலவன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் அலவன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சில கம்பெனியில் நல்ல லெவல்லே தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியர்னஸ் அலவன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தா ட்ராவல் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஒரு சில கம்பெனிஸில் ஒரு சில ஜாப்பில் வந்து பார்த்தா உங்களுக்கு பென்ஷன் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு கெத்தான ஜாப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நல்லா வந்து பார்த்தா ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு மரியாதை கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டு வகையான ஜாப் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தால் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ப்ரமோஷன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டீங்க, கிளரிக்கல் லெவலில் ஜாயின் பண்ணி அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டண்ட்டாவோ ஒரு கிளரிக்கலோ இந்த மாதிரியான பொசிஷனில் போய் நீங்கள் டெபுட்டி கலெக்டர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் இருக்குது. ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இந்த அப்டேட்டிங் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில்லாக இருந்தால் ப்ரைவேட்டில் கூட நல்ல சேலரி ப்ளஸ் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் இந்த ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து சூப்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு ப்ரமோஷனுக்குமே உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் எல்லாமே இன்க்ரிமெண்ட் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டு டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு யூபிஎஸ்சிலேருந்து ஆரம்பித்து எஸ்எஸ்சிலே நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ரயில்வே ரெலவெண்ட்டாக நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் இருக்குது, நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்குது, டிஆர்பி எக்ஸாம் அதாவது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு போலீஸ் எஸ்ஐக்கான எக்ஸாம் தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கான வேகன்சியை அப்பப்போ வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இபியில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி இந்த மாதிரி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குரிய வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேகன்சி வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் அதிகப்படியான வேகன்சி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தா அது வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டேட்டுமே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துனா நமக்கு ஸ்டேட் லெவலில் மட்டும் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதனால வந்து வேகன்சி லெவல் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க. இதோட வேகன்சிலாம் 25,000 மேலே இருக்கும். இதுவே தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி அப்படின்னா ஒரு 10,000-9,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வேகன்சி வைஸ் எதில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிக அளவு வேகன்சியே இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாப் செக்யூரிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலானதாக இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துறவே உங்களுக்கு 95% மேலே கண்டிப்பாக செக்யூரிட்டியான ஜாப் தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு ஜாப் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போஸ்டிங் போட்டாலும் ஒரு சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஈக்குவலான ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கே போய் நம்ம இந்த லாங்குவேஜ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தா ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துமா ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியம், கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சேலரி வைஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சேலரி வந்து யாருக்கு அதிகமாக தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்க்ரிமெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அலவன்ஸ் சொல்லுவாங்க, நிறைய டைப் ஆஃப் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் மாதிரி நிறைய டைப் ஆஃப் அலவன்ஸ் தராங்க. இது எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வாங்குற சேலரி ஒரு நல்ல சேலரி தான், இதை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஜாப்புக்கு போகிறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி கீழே நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிஜிஎல்லேருந்து ஆரம்பித்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர், அதிலே கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, அதுலேயே சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி, இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப் பொசிஷனுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஜாப் போகிறீங்க அந்த ஜாப் பொசிஷன் பொறுத்து உங்கள் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பொறுத்தவரையும் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒர்க்கிங் டைம் முக்கியமாக இந்த டீச்சிங் ரெலவெண்ட்டான ஒரு ஜாப்புக்கோ இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த பேங்கிங் ரெலவெண்ட்டான ஒரு ஜாப்புக்கோ இதுக்கெல்லாம் போகிறப்ப வந்து பார்த்தா ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. மார்னிங் ஒரு 9 to 5, 6 இந்த மாதிரியான டைமிங் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். சப்போஸ் சில சுச்சுவேஷனில் ஒரு 7, 8 இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ப்ரைவேட்டில் வந்து பார்த்தா நைட் ஷிஃப்ட் கூட நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கும்போது ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட் வந்து பெட்டர் தான். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேலே நிறைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் ரன் ஆகும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து போஸ்டிங் போடுவாங்க, அந்த ஸ்டேட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு மேலே நிறைய சீனியர் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதனால் ஒர்க் ப்ரெஷர் ப்ளஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தோம்னா. இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஜாப் பொசிஷன் போகிறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ டீச்சிங், பேங்கிங் இந்த ரெலவெண்ட்டான ஜாப்லாம் போகிறப்ப கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா இந்த பொலிட்டிக்ஸ்லாம் நிறைய தலையிடுவாங்களா அந்த மாதிரியான ஃபீல்டு ரெலவெண்ட்டான ஜாப்புக்கெலாம் போகிறப்ப கொஞ்சம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாப்புக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் கூட நிறைய பொசிஷனில் பண்ணுவாங்க. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு வந்து உங்கள் ஹோம் ஸ்டேட்லேயோ இல்லை உங்கள் ஹோம் லொக்கேஷனில் கூட உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது வந்து நீங்கள் எந்த ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இதை பொறுத்து வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்தியா ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து போஸ்டிங் போடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும், எந்த எக்ஸாம் எழுதுனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்தா இப்போதைக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே நிறைய வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நிறைய இதில் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு 80% மேலே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்லேருந்து டிஆர்பி எக்ஸாம்லேருந்து அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கான்ஸ்டபிள், எஸ்ஐ இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம் இப்போ வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதாவது ஓஎம்ஆர் சீட்டில் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு.
ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 80% மேலே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 4 ஆப்ஷன் கொடுத்து ஓஎம்ஆர்சிக்கில் நீங்கள் 1 வந்து ஷேடோ பண்ணும். இந்த மாதிரியான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த எக்ஸாமோட லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தா நிறைய எக்ஸாம்ஸோட லாங்குவேஜ் வந்து பார்த்தா ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணும், அப்படி இல்லைனா ஹிந்தியில் அட்டன் பண்ணும். அப்படிங்கிறத வந்து நிறைய எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் ரெலவெண்ட்டான எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கில் RRB ரெலவெண்ட், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து இப்போ வந்திருக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து நிறைய எக்ஸாம் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துனா ஒன்று தமிழில் எழுதணும் இல்லை இங்கிலீஷில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா தமிழில் எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக கூட இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷனில் வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு தமிழில் எழுதலாம், அதாவது தமிழில் கொஸ்டின் கேட்பாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக கூட இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் போகிறா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்டேட் ரெலவெண்ட்டான ஜாப்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் தான் எக்ஸாமோட வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரையுமே வந்து பார்த்தோம்னா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை ஒரு சில எக்ஸாம் ரீசெண்டாக வந்து லோக்கல் லாங்குவேஜ்லையும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்திருக்கு. மேபி ஃபியூச்சரில் நிறைய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்த எக்ஸாம் எழுத ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க இதை பொறுத்து வந்து இது சேஞ்ச் ஆகும். எந்த ஜாப் போஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட சிலபஸ் எல்லாமே எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த NCERT புக் அது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஜாப்க்குலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சிலபஸ் வந்து எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் லெவலில் இருக்க ஸ்கூல் புக்ஸ், அதாவது ஸ்டேட் போர்ட் புக்ஸ், அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். எந்த பொசிஷனுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து சிலபஸ் ப்ளஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் பெட்டரா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பெட்டரா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா வரும், அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.